எவ்ரிவன், எஸ்பிஐல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. சோ என்ன நோட்டிபிகேஷன், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீடைல்ஸ் பார்க்கலாம். சோ அப்ளை பண்ற டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா காலையில இருந்தா உங்களால அப்ளை பண்ண முடியும். பட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இது வந்து எஸ்பிஐயோட அபிஷியல் வெப்சைட். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, சோ இதுல வந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கான லிங்க் தெரியும். சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், டவுன்லோட் அப்படின்னு இருக்கு இல்லையா, டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ் எஸ்பிஐ. பிஓக்கான வேகன்சி தான் இப்ப கொடுத்திருக்காங்க. சோ இந்த பிஓக்கான வேகன்சில என்னென்ன டீடைல்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்திடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், நாளையில இருந்து தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. டேட் நீங்க இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், 22ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். 12ஆம் தேதி அக்டோபர் அப்படின்றது லாஸ்ட் டேட், ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாம் இங்க இருக்கு பாருங்க, 22ஆம் தேதியில ஆரம்பிச்சு 12ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசம்பர்ல ஒரு 17 அந்த டைம்ல வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஹால் டிக்கெட் டிசம்பர் 1 உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஜான்வரிலேயே வந்துடும். ஸோ அந்த ஜான்வரி எண்டிங் இல்லைன்னா பிப்ரவரி ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு மெயின்ஸ்க்கான கால் லெட்டர் கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா அந்த பிப்ரவரி எண்ட்ல சம்திங் பிப்ரவரிலேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிப்ரவரியிலே வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜான்வரியில கால் லெட்டர் வந்துடும், பிப்ரவரியில எக்ஸாம் ஸ்டார்டிங் வந்துடும், அண்ட் பிப்ரவரி எண்டிங்ல உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் ஃபேஸ் 3, விச் மீன்ஸ் உங்களோட இன்டர்வியூ, குரூப் எக்ஸசைஸ் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் மார்ச்லேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஃபைனல் ரிசல்ட்ஸ் அப்படின்றது மார்ச் 2023 உங்களுக்கு வந்துடும். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மார்ச்ல உங்களுக்கு கையில வேலை இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ட்ரைனிங் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீடைல்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 39 வேகன்சி இருக்கு. இதுல பிஓக்கான வேகன்சி 39 இருக்கு. ஏதாச்சும் ஒரு டிகிரி கண்டிப்பா முடிச்சிருக்கணும். அண்ட் எக்ஸாமினேஷன் ப்ரிலிம்ஸ்ல என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்கு, ப்ரிலிம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 100 மார்க்ஸ்க்கு இருக்கும். அண்ட் மெயின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 மார்க்குக்கு இருக்கும். ஓகேவா? சோ கிராண்ட் டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 மார்க். ஓகே, எக்ஸாம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பரோட சேர்த்து மெயின்ல உங்களுக்கு 2 பேப்பர் இருக்கும். ஒன்னு டிஸ்கிரிப்டிவ், இன்னொன்னு வந்து அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ் மட்டும் உங்களுக்கு 200 மார்க்ஸ்க்கு இருக்கும். அண்ட் டிஸ்கிரிப்டிவ் பாத்தீங்கன்னா ஒரு 50 மார்க்குக்கு இருக்கும். ரெண்டும் சேர்த்து 250 மார்க்குக்கு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒவ்வொரு வேகன்சி அதாவது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அந்த வேகன்சி எப்படி பிரிச்சிருக்காங்கன்ற டீடைல்ஸும் இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். இந்த இடத்துல அப்ளை டவுன் இருக்கு, பட் நீங்க அப்ளை இப்போதைக்கு அப்ளை பண்ண முடியாது. ஆனால் அதை கிளிக் பண்ணீங்கன்னா எரர் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும், நான் உங்களுக்கு அதையும் வந்து காட்டிடுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதான் உங்களோட டீடைல்ஸ். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த டீடைல்ஸையும் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி வேகன்சி டீடைல்ஸ்லேருந்து எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு 4:22 to 12 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு இதில் லாகின் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி லாகின் பண்ணவங்களுக்கு தெரியும். சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பேஜில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ என்னென்ன டீடைல்ஸ் வேணும், என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். நாளைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு நாளைக்கு வந்துடும். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அதில் டீட்டெயில்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ கைஸ். அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் ரெகுலராக உங்களுக்காக நாங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ மறக்காமல் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.